ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிரியேச்சர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்திங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த கிஃப்ட் ஐடியாவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் அந்த செவன்டீன் பீசஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் செலக்ட் பண்ணும் போது எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் ஒரே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதாவது ஒன்று ஒன்று வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்கும் நெளிஞ்ச மாதிரி இருக்கும் போது நம்ம ஒட்டும் போது இது வந்துட்டு சரியாக ஒட்டாது அதனால் எல்லாமே கரெக்டான சைஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா எல்லாமே ஒட்டின மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால பேக் சைடில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபெவி யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கை வந்துட்டு ஒட்டிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டிக் வந்துட்டு எல்லா ஸ்டிக்ஸையும் சேர்ந்து ஒட்டின மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு எங்கெங்கே வந்துட்டு லூஸாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்ஸை வந்துட்டு ஒட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் வந்துட்டு நான் பின்னாடி ஓட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஒட்டும்போது போது நம்மளுக்கு எல்லா ஸ்டிக்ஸுமே அரேஞ்சாக இருக்கும் ஸோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் இந்த மாதிரி இமேஜஸ் நிறையா கிடைக்கும் அதாவது ஃபாதர் அண்ட் டாட்டர் இருக்கிற மாதிரி இமேஜஸ் நிறையா கிடைக்கும் ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அதை நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் டைரக்டாக வந்துட்டு பிளாக் கலர் சார்ட் பேப்பர்லேயுமும் நீங்கள் இதை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள்கிட்ட பிளாக் பேப்பர் அவைலபிளா இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஸோ இது ஃபுல்லாகவும் நம்ம வந்துட்டு பிளாக் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பிளாக் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு இந்த ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நம்ம அரேஞ்ச் இல்லையா இதை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்துட்டு ஃபோர் கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ரெட் எல்லோ எல்லோவில் ரெண்டு ஷேடு எடுத்திருக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ரெட் கலர் எடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணல அப்படியே தான் நான் அடிக்கிறேன் அடுத்து த்ரீ ஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஆரஞ்சு வந்துட்டு கலர் பண்ணிக்கணும் ரெட்டான பிறகு ஆரஞ்சு அடிக்கும் போது ரெட்டு கூட சேர்ந்து கலந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்மச் பண்ணி பெயிண்ட் அடிச்சுக்கோங்க ஸோ இதே மெத்தடை இந்த த்ரீ இதுக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஆரேஞ்ச் ப்ளஸ் எல்லோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஸோ அப்போ தான் அது வந்துட்டு நல்லா நீட் லுக் தரும் இப்போ வந்துட்டு லைட் எல்லோ ஷேட் நான் எடுத்து அடிக்கப் போகிறேன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை நல்லா ஸ்மச் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஓகே இப்போ இதை வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபாதர் அண்ட் டாட்டர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாரி ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இதை வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம் இதை ஒட்டி முடித்தாச்சு அடுத்து வந்துட்டு ஒரு நிலா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் பெயிண்ட் மூடியில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு வச்சு வச்சுக்கிறேன் ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கலர் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அடுத்து வந்துட்டு அங்கங்கே ஒரு டாட்ஸ் வச்சேன் ஸோ இது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து வந்துட்டு பெட் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி அதையுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம் ஒட்டிட்டா நம்மளோட கிஃப்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஃபாதர் அண்ட் டேட்டரை நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் கூட பண்ணலாம் உங்களுக்கு நல்லா பெயிண்ட் பண்ண வரோன்னா இல்லை ஸ்கெட்ச் கூட பண்ணலாம் நான் வந்துட்டு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக பெயிண்ட்டே பண்ணிக்கலாம் ஃபாதர்ஸ் டேக்கு நீங்கள் இதை வந்துட்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வால் ஹேங்கிங்காகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இல்லைனா உங்களோட யூனிக் ஸ்டைலில் நீங்கள் இதை கிராஃப்ட் செஞ்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள் மெயில் இடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிண்ட் கமெண்ட்லேயும் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையை பார்த்தவங்க தான் இருக்குமே நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ